உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ அஞ்சு பத்துக்கு வாச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கையக்காரெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுருவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு மூணு பேர் இருக்காங்க, அவங்களையும் இல்லாம பண்ணிடுறதப்பா. பட் வாட் ஐசே இன்னைக்கு உங்களுக்கு வேட்டைசே, இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்களான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலரே, அந்த முரட்டு பொண்ணை விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ ஓ பூசுனதோ பூசாததோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணக்கூடாதுங்களா? ஏண்டா மன்னோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மன்னோ? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தானே? ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனே. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்து தானே உள்ள போகணும், திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? காத்துட்டு சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. என்னமா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவே? ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ, நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும்? நினைச்சா போறேன், நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போடி உள்ள. அம்மா, அப்படி எல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க. என்னாச்சு, விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு? அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதேங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லியாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற, புரியுதா? நீங்க சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க, நான் பத்திரமா போயிட்டு பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட் குர்கா. சுமதி வேர் கோயிங். டேய் 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 சகப்பு சட்டை. ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை, என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? இதான் என் பாலு டிகாஷன் சக்கரை. பைஸ்டார் ஹோட்டல் இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி தீங்கணுமா? என்னங்கடா உங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்? யோ, என்னையா சதி திட்ட மாத்திட்டு? முணு முணுக்கிட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காபி போட்டு தரேன், யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்கேன், நீ போடுற சத்தத்துல வரவங்கள வராம போயிருவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஆர்டர் பண்ணிருப்பா இவன், சோத்த தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சு, நான் அடக்கம் பண்ணிட்டு சும்மாறா, பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ் அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன்.
ஐயோ நீ நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுங்க. இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா எங்க என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டிருக்க? இல்ல சொல்லுங்கடா. இருப்பா வாசல் பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? ஆ கரெச்சு போச்சுங்க. வார வார ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவுல பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில குடுப்பாருங்களா? ஓஹோ கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரர். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரிதான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்டை ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே, ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவன மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 வயசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம் வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? மேரிட், 64 இயர்ஸ் ஓல்ட் லேடி மேரிட். சி, இதுக்கு தான் என் பொண்ணு சொல்றா படிச்சு படிச்சு இந்த இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு. குட் மார்னிங் ஆண்டி. அடடே மேனேஜர் தம்பியா, வாப்பா. என்னப்பா பொட்டி படிக்கோட வந்திருக்க? ஒண்ணுல ஆண்டி, இதெல்லாம் ஆபீஸ் ஃபைல்ஸ், மேடம் பாத்து சைன் பண்ணோம், அதான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? கூப்பிடுறேன். சுமதி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இதோ மேனேஜர் தம்பிக்கு கையெழுத்து வாங்கணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம கம்பெனியோட ஆஃபர்லி பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. மாமா பாத்துறாரு, நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா. மாமா பாத்துட்டார்ல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். பேனா. தேங்க் யூ. ஒன் செகண்ட் மேடம். எஸ். எப்போ கையெழுத்து போட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கையெழுத்து போடுங்க. நம்புறவங்களை சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்களை நம்ப கூடாது. இதான் என் பாலிசி. சிவமணி சின்சியர்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பென். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம் சார்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். குண்டூசி தான்னு. குண்டூசி தானா? நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து என் சொந்த காசுல தான் டீ வாங்கி சாப்பிட்டுருக்கேன். டோன்ட் யூ நோ தட்? இன்னைக்கு குண்டூசி திருடுவீங்க, நாளைக்கு கம்பெனி கேஷே திருடுவீங்க. திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் சீதாராம், நான் உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன் சார். இனிமே இந்த மாதிரி எல்லாம். நீங்க குண்டூசி திருடினதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணல, அதை திருடணுங்கிற எண்ணம் வந்தது பாருங்க, அந்த எண்ணம் தவறுங்கிறதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். யூ மே கோ. அடாடாடாடா, சின்சியாரிட்டிக்கு சிவமணி தான் நிரூபிச்சிட்டப்பா. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ கொடுத்த தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பின் என்ன சார், நீங்களும் மேடமும் எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா? பொதுவா எல்லா வசதியும் பேனா பென்சில் ரப்பர் பேப்பர் அது இதுன்னு திருட்டு போகும். ஆனா நான் நிர்வாகம் பண்ற இந்த இடத்துல ஒரு குண்டூசி திருட்டு போறத கூட என்னால தாங்க முடியாது சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சின்சியாரிட்டிக்கு ஒரு ஆளு நீ, இன்னொரு ஆளு நான் தான். ஒரு ஆளை போட்டு நாலு பேர் இப்படி அடிக்கிறீங்க. யோ நல்லது கால இல்லையா? யோ கை கையோடு Thank you.
பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாத்தும். அது போக நான் வேற இருக்கேன். நீங்க போங்க பிரதர், நீங்க போங்க. தேங்க்யூ சார். எனக்கு கை கொடுக்கறா அவரு, நீ வாங்கி கொடுக்கற. சார் சார், வாச்சு வாச்சு, இந்தாடா நில்றா. உங்களை இல்ல நான் பிடிச்சிட்டேன், நீங்க ஓடுங்க பிரதர். வெற்றி மீது என்னை அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெகுளி பையன், இவனை போய் அடிக்கிறீங்களா? போலீஸ், வாங்க 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 வாங்க. வழக்கமா வர்ற மாதிரி வராம கரெக்டா எதுக்கு வந்துட்டீங்களா? ஏய் கிண்டலா, யோ விடையா உங்களை. சுட்ட போறாங்க போ. மகள ராணந்தராஜ் நான் புடிச்சு வச்சிருந்தேன் சார், இப்ப வந்து தப்பிக்க விட்டான் சார். திருட்டு பையன் சார், நம்பாதீங்க. உட்காருங்க. நேத்து நைட் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம். வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்கிற மாதிரியே பேசுறான் சார். டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட் சார், இவன் என் ஃப்ரெண்டு சார். நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன் சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ, சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாத எதுவுமே தெரியாது. அந்த பால் வடியற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே ஐயா, சாப்பிடலாங்கறீங்களா? நோ மனு, உங்க ஃப்ரெண்டுங்க தான இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா பூட்டு திறக்கிறீங்களா? நாங்க மன்னிப்பு கேக்குறாருன்னு நினைச்சேன். இத பாருங்க மனு, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காதே. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் சார். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா. பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்க. சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த் கிளப் போயிட்டு இருக்கானே. ஒரு வண்டி தாண்டா இருக்கு, டபுள்ஸ் போயிடலாமா? வேணா, அங்க பாருங்கடா டம்பிள்ஸ். அங்க போய் ஏண்டா யாரு? நீங்கள அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய் மச மச நிக்காம ஆள் ஆளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா இப்படி? எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா
பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா, என்ன ஜாடையா எங்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு, இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாடை மாதிரியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூஷினிக்கான்னு சொல்ற? உன்ன பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா? என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன கண்ணல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற? திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? ஓஹோ, எலியா ஓஹோ, சரியா, ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கலண்ட பண்றத நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன் சின்ன பையன். யோ, மரியாதை நடந்துக்கிட்டே இரு. அம்மா, வாங்க வாடா. இவன் எங்க வாட போறா? நீ சுத்ரா. சாரி மேடம். அப்பா, இன்னொரு அடி அடிங்க, அங்க இருந்து பாக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் சார் சார், குடுங்க சார். இறியா, அவங்க தும்புறாங்கல, குடுமா நீ. டேய் மொட்டை பையா. இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறதா? அதான் அடிச்சுட்டார்ல. எப்படி உன்னை காப்பாத்துற பாத்தியா? எடியா கையா, உங்க அப்பா அட்ரஸ் கூட மொத்தமா பேசிக்கிறேன். என்னடா போறாங்க? என்னடா பண்றது? ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போறேன்? நானே போறேன், அவங்க தான் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட்ஸ், சொல்லுங்க. சொல்லா? ம், அப்படினா? அம்மா, அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுதுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ, ஐ சீ. ஜொல்லோ கள்ளோ, இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகிறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனாலதான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையு. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த எங்கிட்ட உன்னை ஒப்படைச்சு என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு. அந்த பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க அப்படின்னு தானமா சொல்ல போற? சரியா சொல்லிட்டே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்படாயிருச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா என் தங்கம். ஹலோ குருக்கா, நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்த கூடாது, சௌக்கியமா? உள்ள சுமித்து இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற விட ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ, இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும்யா? பொக்கே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ, அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு, பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்ததே இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார் விவரமான புள்ள? தேயில பறிக்கிறாங்க பாத்துக்கிட்டே. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டாட போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னி தாயா? ஆமாங்க சார். அப்ப விட சொல்றேன். இந்த பாருங்கடி, இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள். சமையல்கம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது. எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். என்ன தாயம்மா? தாயம்மா, ஹாய் தாய். தாயம்மா,
ஏய், யார் நீ? ஓ, தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ண மூடுங்க. ஓ, கண்ண மூடினாதான் வருவாங்களா? தாயம்மா? நான் தான் தாயம்மா. No! Yeah! Not possible. Why not? You? Yes. தாயம்மா? Yes, yes. நம்ப முடியவில்லை. ஏன்? சுமதி தாய் அம்மான்னு சொல்லிச்சு. எங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. அதுக்காக இப்படியா? அப்பா, அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது. ஏங்க, நிஜத்தை சொல்லுங்க. சாரி, மூச்சு பட்டுருச்சா? அப்பா, நீங்க தாய் அம்மா இல்ல, தாய் அக்கா. என்ன கேட்டா தாயு? சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா? சொல்லிடுச்சாவா? சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு? தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்க. என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே, அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா? வேணாம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன பத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு கோவில் தெரியாது, சாமி தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான். எங்க போயிட்டா? தம்பி, என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்காளே, உங்க பேரு? வேலன். வாட்? வேலனா? வாட் வேலன் இல்ல, சிங்கார வேலன். என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே, அவனா நீ? ஐயோ, எவ்வளவு அழகான விரல். நீங்க வீணை வாசிப்பீங்களா? இந்த பாருங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது, அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லிருது, கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா? ஜாலியா பேசிட்டே இருக்கும், திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும். ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, அந்த கூர்மையான அறிவு இருக்குதே, அதுதான். என்ன போட்டுங்க வளர்த்தீங்க? என்ன அழகு, என்ன அறிவு! டிங் டிங் டிங். ஐயோ தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே? ச்சே, அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா? மகாலட்சுமி. அப்பா? அப்பா இல்லீங்க, அம்மா. போப்பா, எந்த பக்கம் போன? லெஃப்ட், லெஃப்ட். ஓ, கீப் லெஃப்ட். பக்கம் தலைதான் இருக்கணும். நான் சொல்லிடுறேன். பேரங்க தணிக்கும் உமத்த பூ பேச்சை குறைக்கும், வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போடு முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளையில் அவள் பூஜியில் விட்டுறாயே. அப்பா, எவ்வளவு மூக்! இத ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு, பிறந்த நாளைக்கு முத முதல்ல கோயிலுக்கு போறேன்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். போற. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சுமதி. என்னடா என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன தம்பி? ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. பணமணா ரொம்ப சூடா இருக்கு, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. அம்மா, கொஞ்சமாவது மேரேஜ் இருக்கு உங்களுக்கு. ஐயோ, ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. யூ அம்மா, என்னடி இது கோயில்? எவ்வளவு நேரமா நிக்கிறது? கோயில்னா அப்படிதான் இருக்கும், அர்ச்சனை முடிஞ்சதுதான் போக முடியும். கொஞ்ச நேரம் சும்மா என்ன சார் சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாத கிராமத்து பையன் சுமதி பின்னாடியே சுத்துறானா, பாட்டு பாடுறானா, கலாட்டா வேற பண்றானா? பாட்டெல்லாம் பாடுறான். ஆமா. ஒண்ணு செஞ்ச என்ன சார்? என்ன? மேடத்துக்கும் பிடிச்சிருந்தா ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிச்சிடலாமே. முட்டாள்தனமா பேசாத, நான் நினைச்சிருக்கிறதே வேற. இப்படியே அந்த பயலை வளர விட்டோம்.
நான் போட்டிருக்கிற திட்டமே பாழாயிடும். சுமதி, அவர் எவ்வளவுதான் நம்மள டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா? அவன் பாடினது ஒரு பாட்டு, அதுக்கு நீ ஒரு ரசிக. அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ, என் கூட வராத. மூலம் நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறது கூட தெரியாத உனக்கு. என்னடா சொன்ன, என்ன சொல்ல? மர்ம பிரதேசத்துல மிதிக்காதயா. ஓடா, நின்னுட்டியா நீ? என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? சுமதி பொண்ணு, சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, செய் செய் நிறுத்துக்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க, காதல் நாராசமா போயிரு. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல மேடம். அப்படி சொல்லல, ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்ட. தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. சும்மாவே சொல்லுங்க, இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா இது? பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவைதான் கட்ட தெரியுமா? தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவை யாராச்சும் மடம் நாணம் பயிர்ப்பு, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு இளவு தெரியாது. சரி, என்ன விடு, வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? என்ன பார்த்தவ நீ? ஒரு பொம்பளையா பார்த்த ஆப்பிள மாதிரி இருக்க, அது ரவுடி பையன் மாதிரி இருக்கேங்க. பண்ணானா யாரவ சொல்லு, அவன பேத்துற பேத்து. இப்படித்தான் 1961 டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்து தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன். இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டியில ஓடுது? தாயம்மா, ஆட சும்மா இருங்க. சத்தம் போட்டுட்டா நீங்க விடுற சக்கர கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோ. இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தானே மீசையே முறுக்க ஆரம்பிச்சாரு. அங்க பாரு, அது கூட சரியா முறுகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்துற பேத்து. அப்புறம் நான் பேச மாட்டேன், மீச தான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீச வேற பேசுமா? டேய், இங்க யாரா வேலை சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம்தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா, மேலேயே இரு, கீழே வந்துடாதே, இங்க ஒரு புல்புல் தாராமீச வந்து. என்னடா பெருசா அமக்கலம் பண்ணு? வேலா, இந்த புல்புல் தாராமீசக்காரரு சுமதியோட மாமாவா. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேண்டா. நீதான் விருந்தோம்பல். அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேக்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார. உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார், இனிஷியல் எஸ் மாதிரி. முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா?
எஸ் சார். சார், அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்க கிட்ட கேக்காதீங்க சார். மத்தவர்கள் நாங்க சொல்றோம் சார், நீங்க உட்காருங்க சார். டே கிட்ட வராத காலம் முடிச்சிருவாரு சார். உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார்? யோ, எனக்கு காளியே தெரியாது, அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? டே சும்மாரா, உனக்கு தெரியாது, அவர் தான் உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டே சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே, அவர் பையன் தான் சார் இவரு. அடே டே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன் சார்? இல்ல சார், மூணாவது பையன் சார். இப்படிதான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார், இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். உண்மாவா வந்தா? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார்? இவ அப்பாங்கிற இத பாரு, கலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சீச்சி, அதை சொல்லவல்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு சார் வந்தா? நீ ரொம்ப வேடிக்கா பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வர. பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவிங்களா, இப்படி டூ பண்ணிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு? 1000 டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? 500. இந்த 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அலையறோம். அதுக்கா இப்படியா? என்ன பேரு? காளி அண்ண கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்ல. இல்ல இருக்கார், மில் ஓனர். டே, இப்ப வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா?